நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் என்கின்ற இந்த நிகழ்ச்சியில் கடந்த சில பல நாட்களாக சபந்தகமணி உபாக்கியானம் என்கின்ற ஒரு புராணக் கதையை நாம் தினந்தோறும் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். இந்த உபாக்கியானத்தை தான் மகாபெரியவர் தன்னுடைய முதல் உபன்யாசமாக அவர் வந்து பட்டத்துக்கு வந்த புதிதில் பேசியிருந்தார். அவர் பண்ணின இந்த உபன்யாசம் தெய்வத்தின் குரலிலே நாம் காண கிடைக்கிறது. இந்த உபாக்கியானம் விஷ்ணு புராணத்திலேயும் பாகவதத்திலேயும் கந்த புராணத்திலேயும் ஒரு கிளைக்கதையாக இருக்கிறது. ஆக இந்த மூன்றில் இருந்தும் எடுத்து கலவையாக இந்த கதையை உபன்யாசமாக பெரியவர் அவர்கள் செய்திருக்கிறார். ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு கதை. இந்த கதையில் சூரியனுக்கும் பிள்ளையாருக்கும் ஒரு நெருங்கின சம்பந்தம். நாம் தெரிந்து கொள்வதற்கு புது புது விஷயங்கள், ரொம்ப நுட்பமான தகவல்கள் எல்லாம் இதில் இருக்கிறது. துவாரகையிலே வாழ்கின்ற கிருஷ்ணன் வாழ்ந்த காலத்தில், துவாரகையிலே வாழ்ந்த காலத்தில் நிகழ்ந்த ஒரு கதை. அந்த வேளையில் என்னெல்லாம் நடந்தது, எப்படியெல்லாம் நடந்தது என்பதை கடந்த நாட்களிலே பார்த்தோம். ரொம்ப பிரகாசமான சமந்தகமணி களவு போய் அது ஜாம்பவானிடம் இருந்து, கடைசியில் ஜாம்பவான்கிட்ட இருந்து அதை மீட்டு கொண்டு போவதற்கு முன்னாலே ஜாம்பவானோடு கட்டி புருண்டு சண்டை போட்டு, ஜாம்பவானுக்கு தான் யார், நான் வேறு ராமன் வேறல்ல என்று ராமனாக ஒரு நொடி காட்சி அளித்து ஜாம்பவானை சிலிர்க்கச் செய்த ஒரு கட்டத்திலே நேற்று நாம் இருந்தோம். இன்றைக்கு அதனுடைய தொடர்ச்சி. எதிரில் இருக்கக்கூடிய கிருஷ்ணன் வேறு ராமன் வேறு இல்லை, ராமன் தான் கிருஷ்ணன், கிருஷ்ணன் தான் ராமன் என்கின்ற உண்மை தெரிந்த நிலையிலே அப்படியே துடித்து போகிற ஜாம்பவான் காலில் விழுந்து கதற தொடங்குகிறான். கிருஷ்ணா, ராமா, எதற்கு என்னிடம் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு சோதனை? என்னை நீ இப்படி சோதிக்கலாமா? நான் ஆலிங்கனம் செய்ய நினைத்த மேனி உன் மேனி, நான் சதா விழுந்து கிடக்க நினைத்த கால்கள் உன்னுடைய கால்கள், அப்படிப்பட்ட உன்னிடம் நான் சண்டை போட்டு, ஐயோ இந்த கைகளால் உன் மேனி மேலே எத்தனை குத்து, எத்தனை அடி கட்டி புரண்டு என்னெல்லாம் செய்துவிட்டேன், என்னை ஒரு மிகப்பெரிய பாவியாக ஆக்கிவிட்டாயே, இறுதியில் நான் தான் ராமன் என்று காட்சி தந்த நீ தொடக்கத்திலேயே இதை செய்திருந்தால் எனக்கு இந்த பாவமெல்லாம் வந்திருக்காதே அப்படின்னு சொல்லிட்டு ஜாம்பவான் கதறுகிறான். அப்போ தான் ராமன் சொல்கிறார், ஜாம்பவான், ராமாயணத்தின் பொழுதே நீ என்னை ஆலிங்கனம் செய்ய ஆசைப்பட்டாய், ஆனால் கூச்சப்பட்டு கொண்டு நீ உன் விருப்பத்தை மனசுக்குள்ளேயே வைத்து கொண்டு விட்டாய். அடுத்தது, அவ்வேளையில் உனக்குள்ளே ஒரு பெரிய கருத்து ஒன்று இருந்தது. அதாவது, நான் ராமாவதாரத்தில் இந்த உடம்பு இருக்கிறதே அது சீதைக்கு மட்டும்தான் என்று நான் ஏகபத்தி விரதனாக என்னை ஸ்மரிசித்து கொண்டிருந்தேன். அப்படிப்பட்ட ஏகபத்னி விரதனான சீதைக்கு மட்டுமே சொந்தமான ஒரு தேகத்தை நாம் தீண்டுவது என்பது கூட பாவம் என்று நீ மிக உயர்வாக நினைத்தாய் அல்லவா? அதற்கெல்லாம் சேர்த்து இப்பொழுது நீ என்னுடைய மேனியை ஸ்பரிசிக்க வேண்டும் என்றுதான் நான் நீ எவ்வளவு அடித்த போதும் திருப்பி அடிக்கவில்லை. சொல்லப்போனால் நான் வந்ததே அதற்காகத்தான், உன்னிடம் வாங்கி கொள்ளத்தான். அவ்வளவு ஏன், மணி தொலைந்தது, அது உன் வசம் வந்தது, நான் அதை தேடிக்கொண்டு வந்தது, இங்கே இவ்வளவு தூரம் நடந்திருப்பது, இதெல்லாமே ஒன்றை தொட்டு ஒன்று, அந்த ஒன்றை தொட்டு இன்னொன்று என்கின்ற செயலாக பார்ப்பதற்கு தெரிந்தாலும் கூட இதற்கு பின்னாலே ஒரு சின்ன ஒரு திட்டமிடுகின்ற ஒரு விஷயம் இருக்கிறது. காரணம், உன்னுடைய பரம பக்தி, இவெல்லாம் நடக்கணும் அப்படிங்கிறது தான். அதனால தான் நானும் இந்த வேளையில் உன்னை விட்டு பிடித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அடிபட விரும்பிய காரணத்தை ராமன் சொல்லும் பொழுது, எப்பொழுதுமே கருணையில் உன்னை வந்து அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது, ராமனாக நீ காட்டின கருணை இருக்கிறதே அந்த கருணையை இப்பொழுது கிருஷ்ணனாக இருந்து நீ இப்பொழுது எனக்கு காட்டும் பொழுது எனக்கு அது மிகப்பெரிய வியப்பாக இருக்கிறது. உன்னுடைய கருணை யாருக்கு வரும், உன்னுடைய இந்த வாத்சல்யம் யாருக்கு வரும், நான் ரொம்ப கொடுத்து வைத்தவன், நான் ரொம்ப கொடுத்து வைத்தவன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டு, இதுக்கு மேலே நான் உங்கள்கிட்ட சண்டை போட்டு கொண்டிருக்கலாமா என்று சொல்லி அந்த மணியை, முதலில் இதை பெற்றுக்கொள் அப்படிங்கிறான். கொடுத்துட்டு, கிருஷ்ணா, நான் இந்த வேளையில் போன ஜென்மத்து மாதிரி கூச்சப்பட்டுண்டு நான் வந்து எனக்குள்ளே அடக்கி வைத்து கொள்ள விரும்பவில்லை, எனக்கு ஒரு விருப்பம், அந்த விருப்பத்தை நீ நிறைவேற்றித்தான் தீரணும் அப்படிங்கிறான். உடனே அது என்ன அப்படின்னு கேட்குறான். மாட்டேன்னு மட்டும் சொல்லிடக்கூடாது, நீ என்னுடைய விருப்பத்தை நீ நிறைவேற்றியே தீர வேண்டும்,
நீ வந்து அப்படி சொன்னால் தான் நான் அந்த விருப்பத்தை வெளிப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லவும், சரி உன்னுடைய விருப்பத்தை நான் ஈடேற்றுகிறேன் அது எதுவாக இருந்தாலும் அப்படின்னு சொன்ன உடனே பக்கத்தில் நின்று கொண்டிருந்த ஜாம்பவதியை பிடித்து இழுத்து கிருஷ்ணனுடைய கைகளிலே ஒப்படைத்து, என் மகளை நீ உன்னுடைய மனைவியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும், உன்னுடைய தர்ம பத்தினியாக ஏற்றுக்கொண்டு எனக்கு கௌரவம் செய்ய வேண்டும், என்னுடைய பெண்ணை உன்னிடத்தில் ஒப்படைப்பதை விட ஒரு பாதுகாப்பு, அதை விட ஒரு பெரிய சந்தோஷம் எனக்கு இருக்க முடியுமா, நான் இந்த உலகத்தில் ரொம்ப விரும்புகின்ற ஒரு விஷயம் என்னுடைய மகள், அவளை நான் உனக்கு பரிசாக தருகிறேன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். கிருஷ்ணனும் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறான். இந்த இடத்துல இப்போ நமக்கெல்லாம் இந்த பூமியில் வந்து ஒரு மனைவி, அந்த மனைவி விவாகரத்து செய்துவிட்டு இன்னொரு மனைவியை நாம் திருமணம் செய்து கொள்ளலாம். பொதுவாக ராமனை போல் வாழ்வது அப்படிங்கிறது தான் நல்ல வாழ்க்கை என்று நமக்கு சொல்லப்படுகிறது. ஆனால் அந்த காலத்தில் ராஜாக்களுக்கு வந்து பத்தினிகளுக்கு ஒரு கட்டுப்பாடு இல்லை, அதுக்கு அவர்களுக்கு நிறைய விதிவிலக்குகள் இருந்தது. அரசர்கள் பல பத்தினியர்களை வைத்து கொள்ளலாம், அவர்களால் திறம்பட வைத்து கொள்ள முடியும், அவர்களுக்கு அதற்கான யோக்கியதை இருந்தது, அதன் பின்னாலே பல நன்மைகள். ஒரு ராணி அப்படிங்கிறவ வந்து சாதாரணமாக வந்துட போகிறதில்ல, பெரும் சீதனங்களோடு இன்னொரு நாட்டோடு வருபவள், அந்த நாட்டோடு ஒரு பெரும் தொடர்பு, பல நல்ல விஷயங்கள் இதனாலே ஏற்படுகிறது. இப்படி அதை தொட்டு நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். சுருக்கமாக சொல்லப்போனால் அந்த யுகத்தில் இந்த கட்டுப்பாடு இல்லாத காரணமும் கிருஷ்ணன் வந்து ஜாம்பவதியை ஏற்றுக்கொள்ள. ஆனால் எல்லா பத்தினிகளுமே கிருஷ்ணனைத்தான் தேடி வந்தார்களே தவிர கிருஷ்ணன் யாரையும் தேடிப்போய் காம வயப்பட்டோ காதல் வயப்பட்டோ மனிதர்களைப் போல இச்சை கொண்டோ எங்கேயும் திருமணம் என்ற ஒன்று நடக்கவில்லை. இங்கே இப்பொழுது ஜாம்பவானுடைய விருப்பம் கூட தன் மகளை அப்பொழுதே இறைவனிடம் சேர்க்கின்ற ஒரு விருப்பம்தானே தவிர, ஜாம்பவதி கிருஷ்ணனை கல்யாணம் பண்ணி கொண்டு நிறைய பிள்ளை குட்டிகளை பெற்றுக்கொண்டு ஒரு ராணியாக இந்த உலகத்தை தன் கையில் வைத்து கொண்டு வாழ வேண்டும் என்கின்ற அற்ப மனிதனுடைய நோக்கங்கள் எதுவுமே கிடையாது. இதை நாம் ரொம்ப நாம் வந்து ரொம்ப சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இப்போது ஜாம்பவதியோட கல்யாணமாச்சு, மாலை கைக்கு கிடைத்தது, இருவரையும் அழைத்து கொண்டு தன்னோடு வந்த சத்ராஜித்தினுடைய ஆட்களையும் உடன் அழைத்து கொண்டு துவாரகைக்கு வந்தான். வந்தவன் சத்ராஜித்தை சந்தித்து மாலையை கையில் கொடுத்தான். நடந்தவைகளை இவனோடு கூட வந்த சத்ராஜித்தினுடைய ஆட்களே சொன்னார்கள். சத்ராஜித்துக்கு அப்பொழுது தான் தான் எவ்வளவு பெரிய தவறு செய்து விட்டோம் என்பது தெரிய வந்தது. எப்படி ஜாம்பவான் வந்து சண்டை போட்ட பிறகு ஐயையோ ஒரு பெரிய தப்பு நான் பண்ணிட்டேனே இந்த கிருஷ்ணன் விஷயத்துலேன்னு சொல்லி வருத்தப்பட்டானோ, அதைவிட கூடுதலாக சத்ராஜித் வருத்தப்பட்டான். கிருஷ்ணன் வீட்டுக்கு வந்து சொன்னபோதே நான் கேட்டிருந்தால் என் தம்பி உயிர் பிழைத்திருப்பான், இப்படியெல்லாம் ஆயிருக்காது, உயர்ந்த விஷயங்களை அடைய ஆசைப்படுவதில் தப்பில்லை, ஆனால் சூரியன் கூட சொன்னான் இதை வைத்து கொள்வதற்கு ஒரு தகுதி வேண்டும், இதை வைத்து கொள்வதற்கு நாம் நம்முடைய நமக்குன்னு ஒரு சக்தி இருக்குது அது வேணும் அப்படின்னா, என்கிட்ட அது இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு, நான் வந்து இதனால் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன், ஒரு பரமாத்மாவை நான் வந்து குற்றவாளியாக கருதி இந்த ஊரும் அவனை ஏசும்படி நான் செய்து விட்டேனே அப்படின்னு சொல்லி அதற்காக மன்னிப்பு கேட்டவன் இந்த இடத்துல அவனும் என்ன பண்ணுறான், ஜாம்பவான் போலவே எனக்கு நீ ஒரு வரம் தரணும்னு கிருஷ்ணன்கிட்ட சொல்கிறான். கிருஷ்ணனும் என்னன்னு கேட்குறான். மாட்டேன் என்று சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். சரி சொல்லலை அப்படின்னு வாக்கு கொடுத்த பிறகு, என் மகள் பாமாவை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி இங்கே பாமாவை அவன் வந்து கிருஷ்ணனோடு சேர்த்து வைக்கிறான். சேர்த்து வச்சுட்டு இப்போ மாலையும் அந்த சம்பந்தகமணி மாலையும் இனி எனக்கு வேண்டாம், அது உங்ககிட்ட இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில் கொடுக்குறான். ஆனால் கிருஷ்ணன் என்ன பண்ணுறான் தெரியுமா, இல்லை இல்லை இந்த ஒரு மாலையால் நான் பட்டதெல்லாம் போகிறோம், உன்னுடைய மகள் என் மேல் ரொம்ப பிரேமையோடு இருக்கிற காரணத்தினாலே மகளை நான் ஏற்றுக்கொள்கிறேன், இந்த மாலை வேணாம் அது உங்ககிட்டயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மாலையை கொடுத்து விட்டு அவன் கிளம்புறான். ஒரு பழி இரண்டு பத்தினிகளை கிருஷ்ணனுக்கு தருகிறது. அந்த பழியை மிகச் சரியாக எதிர்கொண்டான். எதிர்கொண்ட விதத்தினாலே அவனுக்கு ரெண்டு பேர் கிடைத்தார்கள், ஒருத்தி ஜாம்பவதி இன்னொருத்தி பாமா, ஏற்கனவே ருக்மிணி. ஆக இப்பொழுது அவன் மூன்று பத்தினியர்களோடு இப்போ அந்த துவாரகையில் இருக்கிறான். சரி இத்தோடு இந்த விஷயம் முடிஞ்சு போச்சா அப்படின்னா, அதுதான் இல்லை. ஏன்னா பெரியவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், பிள்ளையாருக்கு ஒரு பெரிய சம்பந்தம் இருக்குதுன்னு சொன்னேனே, ஆனால் இன்னும் அந்த சம்பந்தத்துக்கான வேலையே வரல, எங்கேயுமே பிள்ளையார் வரவே இல்லையே அப்படின்னு எல்லாரும் நினைக்கலாம். வரப்போகிறார், எப்போ, இனிமே தான், பொறுத்துருங்கோ அப்படின்னு சொல்கிறார். நாமும் பொறுத்திருப்போம், நாளை சிந்திப்போம். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குரு.